நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தம்பச்ச கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் காயத்ரி ஜெயராம் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபியில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், அதாவது வை பிளட் சேம் பிளட். இந்த ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டாலே நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வடிவேல் சாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க, அண்ட் இவங்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதையும் தாண்டி மஞ்சள் காட்டு மைனா அப்படின்னு சொன்னாலே இவங்களுடைய ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாங் வேற லெவல ஹிட், இப்போ வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாமே கலக்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். சினிமா மட்டும் இல்லாம அப்படின்னு சீரியல்லையும் இப்ப கலக்கிட்டு வராங்க. வள்ளி திருமணம்ன்ற சீரியல்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்களை நம்ம எல்லாருமே ஒரு ஹீரோயினா பார்த்திருப்போம், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அம்மா கேரக்டரும் பண்றாங்க. அரேபியன் குதிரை அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் இவங்களை வர்ணிச்சிருப்பாரு. சோ இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்களுக்காக தான் அந்த சீரியலே பாக்குறேன்னு சொல்றவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இது போல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்க செப்டம்பர் 27 1984 மும்பையில பிறந்திருக்காங்க. ஆரம்பத்துல தமிழ்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களாம். ஆனா இப்போ தமிழ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது போல பல லாங்குவேஜஸ்ல மூவிஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சமீட் அப்படின்றவங்க கூட 2007 தான் நடந்திருக்கு. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ இவங்களுக்கு இஷாந்த், இன்னாரா அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க. இஷாந்த் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாங்க, இப்போதான் 11 ஆகுதாம். இருந்தாலும் வேற லெவல்ல மெச்சூரிட்டி இருக்கான். அவருடைய தங்கச்சியை இவர் ரொம்பவே சேஃபா பாத்துக்கிறாராங்க, அடிக்கலாம் மாட்டாராம். இவருக்கு என்ன பிடிக்குதோ அப்படியே ஆப்போசிட் தான் அவங்களோட சிஸ்டராம். இவங்களுடைய கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டர், அவங்க அமெரிக்கால இருக்காங்களாம். இவங்க அப்பா பேரு ஜெயராமன், அம்மா பேர் சித்ரா ஜெயராமன். ஆரம்பத்துல மும்பைல இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்திருக்காங்க, அப்புறம் பெங்களூர்ல இருந்திருக்காங்க. இவங்க வீட்லயும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்களாம். ஏன்னா படிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பார்க்ல தான் படிச்சிருக்காங்க. அது கான்வென்ட் அப்படின்றதுனால தமிழ்ல பேசவே முடியாதாங்க. பேசுனா கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதனாலே இவங்களுக்கு தமிழ்னா என்னன்னே தெரியாமலே போயிடுச்சாங்க. இவங்களுக்கு மெடிக்கல் லைன்ல போகணும் அப்படின்னு தான் ஆசையம். ஆனா இவங்க பிஎஸ்சி தான் முடிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல 94% வாங்கியிருக்காங்க. சைட் பை சைடு இவங்களுடைய கெரியரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்ன்ற ஆசைலாம் இல்லவே இல்லையாம். ஆனா இவங்களுடைய அம்மா ஒரு நடிகை தானாங்க, நிறைய விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்களாம். ஐடெக்ஸ் பொட்டு விளம்பரத்துல இவங்களுடைய அம்மாவுடைய ஃபேஸ் தான் கிட்டத்தட்ட 20 இருந்ததாம். அவங்க அம்மாவை பார்த்துதான் இவங்க மாடலிங்க்கு வந்திருக்காங்க. அந்த மாடலிங் மூலியமா தான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள், சீரியல் வாய்ப்புகள், டெலிஃபிலிம், இது போல நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இவங்க குமரன் சில்க்ஸ், போத்தி, சென்னை சில்க்ஸ், இது போல நிறைய ஆட் ஷூட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க அக்டோபர் 1997 தமிழ்நாடு அப்படின்ற டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. 1998 மிஸ் சவுத் இந்தியா டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. ஃபெமினா மிஸ் இந்தியா 2000 இவங்க ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்களாம். கிட்டத்தட்ட அதுல 8000 பேர் வந்திருக்காங்க. அதுல இவங்க 26 ஃபைனலிஸ்ட்ல ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. சோ ஃபைனலா 5th பிளேஸ்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல சன் டிவில இவங்க இளமை புதுமை அப்படின்ற ஷோவை விஜய் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில டெலிபோன் மணிபோல் அப்படின்ற ஷோலையும் இருந்திருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும் போது தான் கேபி சார் மூலமா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அழுக்கு வேஸ்டின்ற சீரியல்ல இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் டைரக்டா நீலன்ற கன்னட மூவில தான் இவங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு மூவிக்காக இவங்க இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஃபியூச்சர் பிலிம்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சினிமா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. இப்படி நல்ல வரவேற்பு அங்க கிடைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கேஆர்ஜி ப்ரொடக்ஷன் இவங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பிரபுதேவா, வடிவேல் அவர்களுடைய காம்பினேஷன்ல வெளியான மனதை திருடிவிட்டா இந்த படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. அறிமுகமான இவங்களுக்கு பேட் வேர்ட்ஸே பேச தரலையாங்க. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாம இவங்க இங்கிலீஷ்லயே ஸ்டூபிட், ஸ்டூபிட், அறிவுக்கட்ட முண்டம், தண்டம், இது போல வார்த்தைகள் தான் பயன்படுத்தினாங்களாம். ஆனா இவங்களுக்காகவே ப்ராம்ப்டிங் பண்ணாராம் பிரபுதேவா சார். சோ இது போல டீமே நல்லா பெஸ்டா அமைஞ்சதுனாலதான் இந்த படம் பெஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை தொடர்ந்து அவங்க பல படங்கள் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சீரியலும் நடிச்சாங்க. இவங்க அந்த மூவிஸ் எல்லாம் பண்ணும் போது நிறைய காஸ்டிங் இஷ்யூ எல்லாம் வந்திருக்காம். இன்னர் மட்டுமே போட்டு நடிக்க சொன்ன காலங்கள்லாம் இருக்காம். ஆனா அதுக்கெல்லாம் நோ சொன்ன இவங்க தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளத்தை மட்டுமே சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் கெரியர், இன்னொரு பக்கம் கார்டனிங், இப்படி தொடர்ந்து எல்லாத்தை பத்தியும் மோனா அவங்களோட யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்க காயத்ரிக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்க. உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.